ஜாப்ன்றது ஒன்று க்ரியேட் ஆனாலே நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து எஜுகேட்டடாக இருக்கிறவங்களே ஒரு இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறோம், இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்றதே ரொம்ப பெரிய க்வெஸ்டினாக இருக்குது. ஒரு யங்ஸ்டர்ஸும் படிக்கிறேன், படித்து முடிச்சுட்டு எனக்கு வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஏன் வேலை கிடைக்கலன்னு சொல்கிறாங்க? கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். எல்லாமே வந்து வெளியிடத்துல, இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஐடி பீப்புள் வந்து எல்லாருமே வந்து ஒரு நார்த் இந்தியன் பீப்புளாகவும் இல்லைனா வந்து சவுத்தில் மேலே ஆந்திரா பிரதேஷ்லேருந்து வரவங்க அந்த மாதிரியான ஃபுல்லாக ஒரு பார்சாலிட்டிஸ் ஃபுல்லாகவே பார்சாலிட்டிஸாக இருக்குது. ஒரு ஐடி கம்பெனி போனாலே அங்கே ஃபுல்லாகவே வந்து தமிழ் பீப்புள் நிறைய இருக்க போகிறது இல்லவே இல்லை, நிறைய கண் கூட நான் பார்க்குறேன். நீங்கள் கவர்மெண்ட் வந்து என்ன, நீங்கள் வந்து இந்த இதில் ஜாப் கொடுங்க இதில் ஜாப் கொடுங்கன்னு கேட்கல. நீங்கள் ஜாப்ன்றதே முதல்ல எல்லாருக்கும் போய் சேருதா? எல்லா விதமான கம்யூனிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கும் போய் ஜாப் போய் சேருதா அப்படின்றது இது செக் பண்ணணும். அவங்க முதல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கணும். அவங்க வேலை கிடைக்கல சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணும். எல்லாருக்குமே வேலை இருக்குது அப்படின்றது தான் வந்து எதிர்பார்க்குறாங்க பீப்புள். நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு, ஐடி கம்பெனிஸ் நிறைய வந்திருக்கு, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்றும் குறையே கிடையாது. எப்போ இன்றைக்கி வந்து வேலையில் 10,000 ரூபாய்க்கு ரொம்ப ஈஸியாக வேலை கிடைக்கிறது, ஜனங்க தான் போக மாட்டேங்கிறாங்க. உதாரணத்து சொல்லணும்னா நிறைய பீகாரிஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட நான் ஒரு நாள் நான் பேசினேன், அவங்க சொன்னாங்க எங்கள் ஊரில் வந்து 2,500 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க, பிகாஸ் வி ஆர் கெட்டிங் 8,000 ரூபீஸ் இயர் சாப்பாடு. எங்களுக்கு இடம் தங்குறதுக்கு ஃப்ரீயாகவும் இடம் கொடுக்குறாங்க. அந்த 5,000 ரூபா சேலரியே நாங்கள் அப்படியே எங்கள் ஃபாதர் அண்ட் மதர் அனுப்பிச்சிடுறோம். அதனால் தமிழ்நாடு வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நாட் ஓன்லி தமிழ்நாடு, த்ரூட் இண்டியா இட் இஸ் ஃபைன். இப்போது நார்மலாக ஒரு பிகாம் படித்தவங்க வேலைனாலே இப்போ வந்து எடுக்க மாட்டுறாங்க சுத்தமாக, ஆனால் சொல்கிறாங்க வேலை இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் போனாலும் சுத்தமாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிக்கலாக நடக்குது ஃபுல்லாக. அவங்கள தெரிஞ்சவங்கன்ட்டு அப்படியே ரொம்ப வேகன்சி போட்டு அவங்கள மட்டும்தான் ஜாயின் பண்ணுறாங்க. நடுத்தர மக்களும் அப்படியே தான் ஒன்று இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு ஒன்று கொடுக்கல, கொடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து அலோவ் பண்ணுறாங்க எல்லாம். இதே அவங்க ஏரியாவில் அவங்க போய்ட்டு நார்த் இந்தியன்ஸில் போய்ட்டு நம்ம போய் ஏதாவது ஒரு வேகன்சி போட முடியுமா பண்ண முடியுமா, உள்ளே பண்ணலாம் என்ட்ரன்ஸ் யார் நீ யார் அப்படின்னு கேட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க வந்து எல்லாமே ஓப்பனாக வந்து உள்ளே விடுறாங்க, பட் ஆனால் நம்ம ஆளுங்க கிடைக்க மாட்டேது. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நார்த் இந்தியன்ஸில் கொடுக்கணும். நம்ம ஆளுங்களே ரோடு ரோடாக சுற்றி இருக்கிறாங்க, அவங்களுக்குனா நிலமண்ட நாளைக்கு அவங்களுக்கே தெரில. இது எல்லாமே காரணம் வந்து மாற்றணும், இந்த ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த இல்லாதப்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்தாங்க. இருக்கப்பட்டவங்களுக்கு சார் இல்லாத பொருள் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அவள் தான். ஏன்னா இருக்கப்பட்டவங்களுக்கு 1,008 வேலை இருக்கும், அவங்களுக்கு பணத்தை வச்சுன்னு எந்த வேலை நாங்கள் இல்லாத பொருளுக்கு இந்த ஒரு கவர்மெண்ட் வேலையோ நல்ல ஜாப்பாக கவர்மெண்ட்டுக்கு வழங்குச்சுன்னா அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கும். நான் ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா அவங்க குடும்பத்துக்கு ரன்னிங் கொண்டு வரலாம். இருக்கப்பட்டவங்களுக்கு தான் இப்போ சீட் வேலையை வந்து இருக்கப்பட்டிருந்தான் வாங்குறாங்க வந்து எல்லா பொருளும் யாரும் கிடைக்க மாதிரி வேலை. நான் இருக்கப்பட 10 லட்சம் உதவித்தான் கட்டிடுறாங்க, இல்லாதப்பட்டவங்க 1 லட்சம் கட்டுறது கஷ்டப்படுறாங்க. என்னை பொறுத்தவரை இல்லாதப்பட்டவங்களுக்கு வாழணும்,